வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, பூண்டை இப்ப தட்டிக்கலாம். இப்ப ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊத்தி பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதுல இந்த பூண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போது தக்காளி, இது தக்காளியா தங்கமானு தெரியல, நாளுக்கு நாள் விலையேறிட்டே இருக்கு. ஒரு தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்ல தோல் எல்லாம் உறிஞ்சி வர நேரத்துல இது அப்படியே நல்லா பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதுல இந்த மூளையத்துக்கு வச்சிடலாம். இது வச்சதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம். உடனே பரட்டினா கூழ் கூழ ஆயிடும். இப்ப மூடி வச்சு திறந்து பார்த்து அதுக்கப்புறம் பொத்துனாப்புல இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி எடுத்துட்டு கடைசியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சோ அப்படியே கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு திறந்தோம்னா மூளை ஃப்ரை ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையா இருக்குங்க. இதோ மூளைக்கிடாமே இந்த மூளைக்கார பைய அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, சூடு சூப்பரா இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.